Hi students, welcome all. In this video, subatomic particles in an atom pathi learn panna porom. Subatomic particles appadina enna na or atom ta uruvakkakoodiya particle la da nama subatomic particles appdin solrom. Indha subatomic particles vandu motto moonu. They are electron, proton and neutron. இப்போ இந்த எலக்ட்ரான் புரோட்டான் அண்ட் நியூட்ரானை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரான் பற்றி பார்க்கலாம். இந்த எலக்ட்ரானை வந்து டிஸ்கவர் பண்ணவர் யாருன்னா சயின்டிஸ்ட் ஜான் ஜோசப் தாம்சன். இந்த எலக்ட்ரானோட சிம்பிள் வந்து ஸ்மால் இ. இந்த எலக்ட்ரானுக்கு வந்து சார்ஜ் வந்து -1, அதாவது இட் இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கிள். அதனால் அதுக்கு சார்ஜ் வந்து நெகட்டிவ்னால -1. அண்ட் இந்த எலக்ட்ரான் வந்து இட் ரிவால்வ் அரவுண்ட் நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆக்டம் இன் அ ஸ்பெசிஃபிக் ஆர்பிட். ஸோ ஆக்டம் அதில் நியூக்ளியஸ் நடுவில் இருக்கும். அண்ட் நியூக்ளியஸை சுற்றி ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்டில் தான் எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுது. அண்ட் இந்த எலக்ட்ரானோட மாஸ் வந்து என்னென்னா 9.1093 × 10⁻³¹ kg. இதுதான் இந்த எலக்ட்ரானோட மாஸ். இந்த மாஸ் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள், அதாவது ரொம்ப ஸ்மால் கம்பேர் டு நியூட்ரான் அண்ட் புரோட்டான். இதை கம்பேர் பண்ணும்போது இந்த மாஸ் வந்து ரொம்ப ஸ்மால் தான், நெக்லிஜிபிள் 1. அண்ட் டோட்டல் நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் ஆல் எலக்ட்ரான்ஸ், இந்த எலக்ட்ரான்ஸ் மொத்த சார்ஜும் நம்ம டோட்டல் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த டோட்டல் நெகட்டிவ் சார்ஜ் அவுட்சைட் த நியூக்ளியஸ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் இன்சைட் த நியூக்ளியஸ். ஸோ எலக்ட்ரானோட டோட்டல் நெகட்டிவ் சார்ஜுமே இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் இன்சைட் த நியூக்ளியஸ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இட் மேக்ஸ் த ஆக்டம் நியூட்ரல். அதனால தான் ஆக்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அடுத்ததாக நம்ம புரோட்டான் பற்றி பார்க்கலாம். அந்த புரோட்டானை டிஸ்கவர் பண்ணவர் வந்து சயின்டிஸ்ட் கோல்ட்ஸ்டீன். இதோட சிம்பிள் வந்து ஸ்மால் பி. புரோட்டான் ஹேஸ் அ சார்ஜ் ஆஃப் +1. இட் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். இந்த புரோட்டான் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா அட் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸில் தான் புரோட்டான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நியூக்ளியஸ்க்கு வெளியே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகும் இன் அ ஸ்பெசிஃபிக் ஆர்பிட். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் ஆஃப் சேம் மேக்னிடியூட் ஆஸ் தட் ஆஃப் அ எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். அதாவது இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நியூட்ரான். நியூட்ரானை டிஸ்கவர் பண்ணவர் வந்து ஜேம்ஸ் சாட்விக். நியூட்ரானோட சிம்பிள் வந்து ஸ்மால் என். நியூட்ரானோட சார்ஜ் வந்து 0. இதுக்கு எந்த ஒரு சார்ஜுமே இருக்காது. இதோட மாஸ் வந்து 1.6749 × 10⁻²⁷ kg. இந்த நியூட்ரான் வந்து இட் இஸ் லொக்கேட்டட் இன்சைட் த நியூக்ளியஸ் எக்ஸப்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை தவிர மற்ற எல்லா ஆட்டத்தோட நியூக்ளியஸ்லேயும் நியூட்ரான்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஹைட்ரஜனில் ப்ரோட்டியமில் மட்டும் இந்த நியூட்ரான்ஸ் இருக்காது. ஓகே, இப்போது ஒரு ஆக்டமில் நியூக்ளியஸ் சென்டரில் இருக்கும் அண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்சைட் த நியூக்ளியஸ் ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்ருக்கும். இந்த நியூக்ளியஸில் தான் புரோட்டானும் இருக்குது, நியூட்ரானும் இருக்குது. ஸோ புரோட்டான் நியூட்ரான் அப்படிங்கிறது இட் இஸ் அ டூ டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்சைட் த நியூக்ளியஸ் அண்ட் இட் டுகெதர் தே ஆர் கால்ட் ஆஸ் அ நியூக்ளியான்ஸ். இப்போ ஒரு குவஷ்சன், வாட் மேக்ஸ் அன் ஆக்டம் ஸ்டிக் டுகெதர். ஒரு ஆக்டமை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கிறது எது அப்படின்னா தே ஆர் எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ த ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ட் ஈச் அதர். இந்த அட்ராக்ஷன் மூலயமா தான் ஆக்டம்ஸ் வந்து தே ஆர் ஸ்டிக் டுகெதர். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற 3 சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அன் ஆக்டம் பற்றி பார்த்தோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெல். இன் நெக்ஸ்ட் வீடியோ வி கேன் சி அனதர் டாபிக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.